உங்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நடத்துகிறார் உங்களை ஆண்டவர் நடத்துகிறார் நீங்கள் ஏன் நீங்களே நடத்துவது போல கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீர்கள் தைரியம் கொள்ளுங்கள் ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறபடினால் அவரை தாண்டி ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது இன்றைக்கு தைரியம் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உலகத்திலே சில ஒப்பந்தங்களை மனிதர்கள் செய்யும் பொழுது அந்த ஒப்பந்த பத்திரத்திலே வார்த்தைகளை சரியாக எழுதுவார்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அதில் மாறிவிட்டாலும் கூட அந்த வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு வாழ்விலை விளைவாக வந்துவிடும் ஆகவே ஒப்பந்தம் செய்யும் பொழுது அல்லது அக்ரிமெண்ட் போடும் பொழுது வார்த்தைகளை சரியாக எழுதுவார்கள் ஆண்டவர் கூட தன் ஜனத்தோடு பல ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார் மூசையோடு இஸ்ரேல் ஜனங்களோடு ஒப்பந்தம் செய்தார் தாவிதோடு ஒப்பந்தம் செய்தார் ஆபிரஹாமோடு ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்தார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மோடு கூட ரட்சகர் இயேசு உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்திருக்கிறார் அவருடைய வார்த்தையில் ஒன்று கூட பிசகுவதை அவர் விரும்புவதே இல்லை ஏனெனில் அவர் வார்த்தையில் மாறாத தெய்வம் இன்றைக்கு தேவன் மனிதர்களோடு செய்த ஒரு ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இழைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையே கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் அவர் இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணினார் வேதத்தில் எத்தனை இடத்தில் ஆண்டவர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார் உனக்கு இழைப்பாறுதலை தருவேன் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் உனக்கு நன்மையை தருவேன் உன்னை நான் பரிசுத்தப்படுத்துவேன் உன் வாழ்க்கையிலே என்னுடைய வல்லமை விளங்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் இவைகளெல்லாம் என்ன தெரியுமா தேவன் மனிதர்களோடு செய்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்கிற மனிதர்கள் மாறுவதில்லை தேவன் மாறுவாரா நிச்சயமாய் மாற மாட்டார் இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லை உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தார் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு என்ன வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் இதை செய்வேன் என்று தேவன் சொன்ன வார்த்தை எது மாறிவிடுவார் என்று பேசுகிறீர்களே ஆண்டவர் செய்யவில்லை என்று அங்கலாய்க்கிறீர்களே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஒரு வார்த்தை கூட தரையிலே விழவில்லையா உங்களுக்கு மாறிவிடுவாரா உங்களுக்கு பொய் சொல்லி விடுவாரா உங்களுக்கு செய்யாதிருப்பாரா உங்களுக்கு நிறைவேற்றாதிருப்பாரா இன்றைக்கு விசுவாசம் கொள்ளுங்கள் ஆண்டவரே நீர் என்னோட ஒப்பந்தம் செய்திருக்கிறீர் அந்த ஒப்பந்தத்தின் வார்த்தையில ஒரு வார்த்தை கூட தரையில விழாத ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களாகி இஸ்ரவேலருக்கு நீங்க அப்படி செஞ்சீங்க எனக்கும் செய்வீர் ஒரு வார்த்தை கூட தரையில் விழப்போவதே இல்லை ஒரு வார்த்தையானிலும் தவறி போகவில்லை என்று சொன்னதை போல உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் ஒரு வார்த்தையும் தவறவிட மாட்டார் அவருடைய வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் விசுவாசியங்கள் வெற்றியை காண்பீர்கள் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா पार्लोगपिधावे நீர் எங்களோடு கூட ஒப்பந்தம் செய்கிற தேவன் உடன்படிக்கே செய்கிற தேவனப்பா உம்முடைய நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தரையில் விழுந்து போக போவதே இல்லை ஆண்டவரே உம்முடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் உம்முடைய வலதுகரம் நன்மையை சேட்டும் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளில் ஒன்று கூட தவறவே தவறக்கூடாது ராஜா இருதயத்தில் விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே நம்பிக்கையை கொடுங்க இந்த நாளெல்லாம் இந்த விசுவாசத்தோடு கூட வெற்றி கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் சுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர் உங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஒரு வார்த்தையும் போகாது எல்லா வார்த்தையும் நிறைவேறும் காட் பிளஸ் யூ